செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் ஐடின் சிறுத செய்திகளை காணலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனைப் போல நடிகர் கமலஹாசன் மீசையை முறுக்கினால் அரசியலில் இருந்து தூக்கிலிடப்படுவார் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் களத்தில் குதித்த கமலஹாசன் நீச்சல் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். அந்த சிவாஜினாலேயே ஒரு தொழில் ஜெயிக்க முடியே சிவாஜினா. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வினாத்தால் ஒட்டுமொத்தமாக எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் பலர் தெரிவித்தனர். குரூப் டூ முதல் நிலைத் தேர்வு காலை 10 மணிக்கு துவங்கி மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இதன் மூலம் நகராட்சி ஆணையர், சார் பதிவாளர், கூட்டுறவு சங்கங்களில் முதுநிலை ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு விதமான பதவிகளில் காலியாக உள்ள 1199 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை 400 மையங்களில் 626,503 பேர் எழுதினர். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் அடுத்த கட்ட தேர்வான முதன்மை தேர்வுக்கு தகுதி பெறுவார்கள். மேத்தமெட்டிக்ஸும் ஓகேதான். என்ன, இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படி கேட்பாங்க, இப்போ எல்லாம் மிங்கிள் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஈஸியாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் தமிழில் கொடுத்தா, நாங்கள் என்ன, நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழில் தான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி அது எல்லாமே தமிழில் வந்தால் எங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத கரெக்டாக இருக்கும். காஞ்சிபுரம் அருகே மாமூல் தரமறுத்த மணல் வியாபாரியை குத்தி கொலை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சாதாபுரம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் அப்பகுதியில் உள்ள வேகவதி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தேவராஜிடம் மாமூல் கேட்டதாக தெரிகிறது. இதற்கு மறுப்பு தெரிவித்த தேவராஜை வழிமறித்த 5 பேர் அவரை கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த தேவராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 5 பேரையும் கைது செய்தனர். முதல் உலகப்போர் நிறைவடைந்ததன் 100ஆம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1914 தொடங்கிய முதல் உலகப்போர் 1918 முடிவுக்கு வந்தது. 1918 இதே நாளில் நிறைவடைந்த முதல் உலகப்போரின் 100ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. முதல் உலகப்போரில் உயிர் நீத்தவர்களுக்காக புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு மற்றும் பிரெஞ்சு தூதரகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்தியாவுக்கான பிரெஞ்சு தூதர் அலெக்சாண்டர் ஜெக்லர், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த துணை தூதர்கள் பங்கேற்றனர். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்பதற்கு வைகோ முக்கிய காரணமாக இருந்ததாகவும், அந்த கோபத்தை முக ஸ்டாலின் நேரம் வரும்போது வைகோவின் மீது காட்டுவார் என்றும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்தார். 269 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஆய்வு செய்த தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2014 மோடி பிரதமராக வீதி வீதியாக சென்று பரப்புரை செய்தவர் வைகோ என விமர்சித்தார். மோடி வெற்றி பெறுவதற்கு வைகோ காரணம் அல்லவா? அவர் மறுக்கணும் சொல்லட்டும். அதே போல திராவிட முன்னேற்றம் தோற்பதற்கும் வைகோ காரணமா இருந்தது, அதையும் மறுக்க முடியாது. இல்ல, கோணாதானி அமைச்சர் இல்லை, அதனால ஓட்டு பிரிஞ்சு தான் அவ்வளோ ஒத்துக்கிறாங்க. திமுக தானே ஸ்டாலின் போவாங்க, வைகோ மேலே இன்னும் போக வந்துட்டே இருக்கு. வெளியே காமிச்சியா இருக்கு, நீ காமிக்க போறாரு, ஸ்டாலின் காமிப்பாரு, சார் காமிப்பாரு, அதெல்லாம் செய்வார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மெதுவாக கொல்லும் விஷம் கொடுத்து கொலை செய்தது தினகரன் கும்பல்தான் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அதிமுக தொண்டர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் சீனிவாசன் பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், உடல்நலம் குன்றிய ஜெயலலிதாவிற்கு எதையெல்லாம் கொடுக்க கூடாதோ அவற்றையே கொடுத்தது தினகரன் கும்பல்தான் என விமர்சித்தார். வேலூர் மாவட்டம் புதூர் நாடு மலை கிராமத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்க சுகாதார ஆய்வாளர் 300 ரூபாய் லஞ்சம் கேட்ட வீடியோ வெளியாகியிருக்கிறது. இங்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் மனோகரன். இவர் இப்பகுதியைச் சேர்ந்த மலை கிராம மக்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்க 200 முதல் 500 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி வந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் அவர் லஞ்சம் கேட்டு வாங்கும் வீடியோ ஒன்று வெளியாகி வேகமாக பரவி வருகிறது.
சபரிமலை கோவிலுக்கு சமூக விரோத சக்திகளால் ஆபத்து இருப்பதால் தீவிர கண்காணிப்பில் இருக்குமாறு கேரள டிஜிபி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என உச்சநீதிமன்றம் அறிவித்ததில் இருந்தே அங்கு தொடர் போராட்டம் நிலவி வருகிறது. இதனிடையே தீர்ப்புக்கு பிறகு மூன்றாவது முறையாக சபரிமலை சன்னிதானம் மகரவிளக்கு பூஜைக்காக வருகிற 16ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இந்நிலையில் சமூக விரோத சக்திகள் சிலர் சன்னிதானம் வந்து குழப்பம் விளைவிக்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 23ஆம் தேதி வாரங்களில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் சோனியாகாந்தி பங்கேற்று பேசவுள்ளார். ராகுல்காந்தி தலைவரான பிறகு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த சோனியாகாந்தி மீண்டும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளதால் அந்த கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனா்.